அன்று தமிழக தேர்தலில் போட்டியிட்ட பிரதான கட்சிகளின் தலைவர்கள் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்பது பற்றி தங்களது கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்டு அது பற்றி விவாதித்தும் விட்டனர். ஆளும் கட்சியான அதிமுகவும் எதிர்கட்சியான திமுகவும் தேர்தல் நடந்து முடிந்த ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே இந்த கள ஆய்வை மேற்கொண்டு விட்டனர். இதைத் தொடர்ந்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது கட்சி நிர்வாகிகளிடமும் வேட்பாளர்களிடமும் வெற்றி வாய்ப்பு நிலவரம் குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் கடைசி நேரத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் அதிமுகவுக்கு ஆதரவாக ஒதுங்கிக் கொண்டது பற்றி அறிந்ததும் அதிர்ச்சிக்குள்ளானார். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தினகரன் எச்சரித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் 15,000 முதல் அதிகபட்சம் 50,000 ஓட்டுகள் வரை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறார். சுமார் 50 தொகுதிகளில் 40 முதல் 50,000 ஓட்டுகள் கிடைக்கும் என்பது அவருடைய கணக்கு. அதனால் அவர் தனது வேட்பாளர்களிடம் கோபப்படவும் இல்லை, மகிழ்ச்சியை வெளிக்காட்டிக் கொள்ளவும் இல்லை. முடிவு எப்படி வந்தாலும் உள்ளாட்சித் தேர்தலில் ஒரு கை பார்த்துவிடலாம் என்று சீமான் படு உற்சாகமாக இருக்கிறார். இதுபோன்ற ஆய்வில் கடைசியாக களமிறங்கி இருப்பவர் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நடிகர் கமலஹாசன். சென்னையிலும் அதன் புறநகர் தொகுதிகளிலும் தனது கட்சி சார்பில் போட்டியிட்ட பெரும்பாலான வேட்பாளர்களை கட்சி அலுவலகத்திற்கே வரவழைத்து கமல் கருத்து கேட்டிருக்கிறார். சிலரிடம் ஆன்லைன் மூலமாக எழுத்துப்பூர்வ அறிக்கையும் பெற்றிருக்கிறார். அப்போது தனக்கு ஜோடியாக பல படங்களில் நடித்துள்ள நடிகையும் மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளருமான ஸ்ரீபிரியாவிடம், நீங்கள் இன்னும் முழு முயற்சி எடுத்திருந்தால் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க முடியும், ஆனால் கடைசி நேரத்தில் சரிவர பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் ஒதுங்கிக் கொண்டதாக நம்மவர்கள் குறை கூறுகின்றனர், குறிப்பாக குடிசை பகுதிகளில் நீங்கள் ஆர்வத்துடன் ஓட்டு சேகரிக்கவில்லை என்று புகார்கள் அதிகமாக வந்துள்ளது என்று கூறி கண்டித்ததாக தெரிகிறது. தன் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஸ்ரீபிரியா கண்கலங்கி போயிருக்கிறார். இதேபோல் கவிஞர் ஸ்நேகனையும் கமல் சற்று கடினமாக கடிந்து கொண்டுள்ளார். அதே நேரம் அண்ணா நகர் தொகுதியில் போட்டியிட்ட மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ், வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் சந்தோஷ் பாபு, தாம்பரம் வேட்பாளர் சிவா இளங்கோ, மதுரவாயல் வேட்பாளர் பத்மபிரியா ஆகியோர் முழுவீச்சில் பிரச்சாரம் செய்ததற்கு கமல் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் வெற்றி கிடைக்காவிட்டாலும் கூட உள்ளாட்சித் தேர்தலில் நமது பலத்தை இன்னும் அதிகமாக காட்ட வேண்டும் என்று அப்போது அவர் ஆலோசனையும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் சென்னைக்கு வெளியே இருக்கும் மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த வேட்பாளர்களிடம் கமல் ஆன்லைன் மூலம் தொடர்பு கொண்டு கருத்து கேட்டு வருகிறார். இவர்களிடம் கமலஹாசன் கேட்ட முதல் கேள்வி, உங்கள் தொகுதியில் எத்தனை கிராமங்கள் இருக்கின்றன, எல்லா கிராமங்களிலுமே பிரச்சாரத்திற்கு சென்றீர்களா, நமது கட்சிக்கு எவ்வளவு ஓட்டுகள் கிடைக்கும், அடுத்த கட்டமாக தொகுதியில் கட்சியை மேம்படுத்த உங்கள் ஆலோசனைகள் என்ன என்று தோண்டி துருவி கேள்விகளை கேட்டுள்ளார். முதல் 2 கேள்விகளுக்கு பதிலளிக்க மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர்கள் ரொம்பவேதான் திணறி போனார்கள். இப்படி வேட்பாளர்களிடம் கருத்து கேட்பது வருகிற 30ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று மக்கள் நீதி மைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் வழியாக கமலிடம் பேசிய வேட்பாளர்களில் ஒருவர் கூறும்போது, இந்த தேர்தலில் போட்டியிட எங்களுக்கு செலவு அதிகமாகவில்லை, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை என்ற முடிவில் உறுதியாக இருந்ததால் எங்களுக்கு எவ்வளவு ஓட்டுகள் கிடைத்திருக்கும் என்று துல்லியமாக கணிக்க முடியவில்லை, அதே நேரம் நாங்கள் பிரச்சாரத்திற்கு அதிகம் போகாத பகுதிகளில் கூட எங்களுக்கு நிறைய ஓட்டுகள் பதிவாக இருப்பது தெரிய வருகிறது, குறிப்பாக நகர்ப்புறங்களில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்ததை விட 4% வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம், ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு 8 முதல் 9% வாக்குகள் கிடைக்கும் என்று நம்புகிறோம், கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் குறைவான தொகுதிகளை ஒதுக்கி மக்கள் நீதி மைய வேட்பாளர்களுக்கு அதிக வாய்ப்பு அளித்திருந்தால் இதைவிட 60% ஓட்டுகள் கிடைத்திருக்கலாம், கிராமங்களில் எங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை என்பது உண்மைதான், அதனால் ஒவ்வொரு கிராமத்திலும் பூத் கமிட்டியை உருவாக்கியும் மக்கள் நீதி மையத்தின் கொடியை ஏற்றியும் உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்தியும் கட்சியை பலப்படுத்துவோம், குறிப்பாக கிராம மற்றும் நகர பகுதிகளில் குடிசைவாசிகள் அதிகம் வாழும் பகுதிகளில் கவனம் செலுத்தப் போகிறோம், இந்த பணியை இன்னும் 2 மாதங்களுக்குள் செய்து முடிக்கும்படி தலைவர் கூறியிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய வேட்பாளர்களை சென்னைக்கு வரவழைத்து நேரில் பாராட்டவும், தேர்தல் பணியில் சுணக்கம் காட்டிய வேட்பாளர்கள் நிர்வாகிகளுக்கு கல்தா கொடுக்கவும் கமல் முடிவு செய்திருக்கிறார். மக்கள் நீதி மையம் போகிற வேகத்தை பார்த்தால் உள்ளாட்சித் தேர்தலில் பிரதான அரசியல் கட்சிகளுக்கு கடும் சவால் காத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் போலிருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.